வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வந்து கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு இன்னமும் வராத ஒரு சில ரிவார்ட்ஸ் அண்ட் ஐட்டம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். கரேனா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஸோ இதெல்லாம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னமும் அந்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் வந்து நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு மட்டும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டியா பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி கைஸ், நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம டாப் ஃபைவ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய ஐட்டம் என்ன அப்படின்னா இந்த ஹைல் ஸ்டோன் ஃபிஸ்ட். ஸோ இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த குரோனோ கேரக்டர் வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து நமக்கு இந்த ஐஸ் ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லா சர்வருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் இன்னமும் வந்து வரல. ஸோ ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ அதனால் இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுடேட்டட் ஃபிஸ்ட் ஸ்கின் மாதிரி நமக்கு வர்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஐஸ் மாதிரி சும்மா கையெல்லாம் வந்து தகதகன்னு மின்னுது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஃப்ளேமிங் ஃபிஸ்ட்டுக்கு அடுத்து வர வேண்டிய ஃபிஸ்ட்டு, ஆனால் இன்னமும் வரல. ஃப்ளேமிங் ஃபிஸ்ட்டுக்கு அடுத்தே நமக்கு ரெண்டு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நமக்கு வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற ஃபாரின் சர்வர்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேடட் வில்ல வந்து கொடுத்துருந்தானுங்க, இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் ஈவெண்ட்டையும் வந்து கொடுத்துருந்தானுங்க. நமக்கு வருமா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி கைஸ், அடுத்து நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ரிவார்டு என்ன அப்படின்னா, ஸோ இந்த அரபி கர்ச்சிஃப் தான். இந்த அரபி கர்ச்சிஃப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சர்வர்லையுமே வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னமும் இந்தியன் சர்வருக்கு வந்து வர கிடையாது. ஸோ இது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா சர்வர்லையும் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சர்வருக்கு மட்டும்தான் இந்த அரபி கர்ச்சிஃப் வந்து இன்னமும் வந்து கொடுக்கல. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலராக வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஒரு கலரை கூட நம்ம கண்ணில் வந்து இவங்க காட்டாமல் வந்து போயிட்டானுங்க. அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கு. பட் இந்த கர்ச்சிஃப் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கு, ஏன்னா ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டு பார்க்கறது கொஞ்சம் அம்சமாக சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய சர்வருக்கு தான் இது வர கிடையாது. ஸோ என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதில் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கலர் கலராக வந்து கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதில் இன்னொரு கலர் இதுதான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த கர்ச்சிஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்து வர கிடையாது. இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ நாள் கொடுக்காது, இனிமேல் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. சரி, நம்மளுடைய லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய ஐட்டம் என்ன அப்படின்னா இந்த கிரிக்கெட் பண்டல். ஸோ இந்த கிரிக்கெட் பண்டல் வந்து ஆக்சுவலாக இந்தியன் சர்வருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா தவற விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இந்த கிரிக்கெட் பண்டல் பாருங்களா வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்மளுடைய சர்வருக்கு என்ன மாதிரி ஈவெண்ட்டில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபாரின் சர்வர்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கோல்டு ராயில் இந்த எஃப்எஃப் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல அந்த இடத்துலலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக வந்து கொடுக்குறது தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இந்த பண்டில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கறதுக்கு தரமான ஒரு பண்டில் தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரீச் ஆனால் நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தானுங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து ரீச் ஆகலை நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ், அதாவது இந்தியாவோட ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராமில் 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் ரீச் ஆகலை. அதனால நமக்கு இந்த பண்டிலும் வந்து கொடுக்கல. ஸோ இனிமேல் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் இது இந்தியன் சர்வருக்கு வந்து ஆனால் வாங்க முடியாத ஒரு பண்டில் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஐட்டம் என்ன அப்படின்னா இந்த ஹாலோவின் பேன் தான். இந்த ஹாலோவின் பேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோவின் ஈவெண்ட்டில் வரல, கிறிஸ்மஸ் டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம சர்வருக்கு வந்து இது வர கிடையாது, அந்த சமயத்தில் நமக்கு வேற ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்தாங்க, எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இந்த ஹாலோவின் பேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வர கிடையாது. இதை பற்றி ஏதா பேசுகிற இதெல்லாம் ஒரு ஐட்டமாடா அப்படின்னு கேட்கலாம். பட் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், உள்ள பாருங்களேன் ஒரு மூஞ்சி மாதிரி இருக்கு, ரொம்பவே கியூட்டான ஒரு பேன் அப்படின்னு சொல்லலாம். இது மோஸ்ட்லி எல்லா சர்வருக்குமே வந்துருச்சு, ஆனால் நம்மளுடைய சர்வருக்கு மட்டும்தான் வந்து வர கிடையாது. இந்த ஹாலோவின் பேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தவொடனே வந்து பிடிச்சி போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அப்படின்றத மட்டும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லி விட்ருங்க. ஸோ இந்த ஹாலோவின் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளுடைய சர்வருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் அப்படின்னு தான் சொல்வேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்வேன். அதனால தான் நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து இது ரெண்டாவது இடத்துல வந்து வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஹாலோவின் பேன்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா, சரி, நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இது ஐட்டம் என்ன அப்படின்னா இந்த ஜெய் குளோவால். இந்த ஜெய் குளோவாலுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரியல, முகேஷ் கூட என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஆனால் இந்த ஜெய் குளோவாலுக்கு என்ன தான் ஆச்சுன்னு நமக்கு இது வரைக்கும் வந்து தெரியவே இல்லை. ஸோ இந்த ஜெய் குளோவால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தியன் சர்வருக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும், ஏன்னா ஜெய் நம்ம தலைவர் நம்மளுடைய ஆக்டரை வச்சு ஒரு குளோவால் ரெடி பண்ணியிருக்காங்க, இந்தியன் சர்வர் கொடுத்துருந்தானே கொஞ்சம் குஜாவாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க மற்ற சர்வருக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியன் சர்வரை வந்து என்ன நினைச்சாலும் தெரியல, நம்மளுடைய சர்வருக்கு இந்த ஜெய் குளோவால் கடைசி வரைக்கும் வந்து கொடுக்கவே இல்லை.
ஃபியூச்சர்ல கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்து வர கிடையாது. ஸோ மோஸ்ட்லி மற்ற சர்வர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெய் குளோவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷனோட பர்த்டேக்கு ஃப்ரீயா கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, மைண்ட்லாம் வந்து மாறி நமக்கு வந்து இந்த குளோவலை பத்தி பேசவே இல்லை, அதே விட்டு விட்டானுங்க, மறைச்சு விட்டானுங்க இந்த குளோவலை. இந்த குளோவால் இன்னமும் வந்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து வர கிடையாது. ஸோ இனிமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான், நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்தா நல்லா தான் இருக்கும், கண்டிப்பா நான் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்போ வரும் அப்படின்னு எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது, ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோல வந்து சொல்ல நினைச்சேன். அண்ட் நான் ஒரு அஞ்சு ரிவார்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த அஞ்சு ரிவார்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஃபாரின் சர்வர்லையும் கொடுத்துட்டாங்க, இந்தியன் சர்வருக்கு மட்டும்தான் வந்து வர கிடையாது. ஸோ இந்த அஞ்சு ரிவார்ட்ஸ்ல எந்த ரிவார்ட் இந்தியன் சர்வருக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. யார் ஒரே ரிவார்டை அதிகமா வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்றத நம்மள வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோல வந்து சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை, சி யூ, டாடா.